தீசாய நம்ம குருவேற்று எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் கற்று சீரம் சிறப்புடன் வாழ இந்த பிரபஞ்சம் அருள்புரிட்ட காட்பாடியிலிருந்து அக்ஷய இலக்கண பத்ததி ஜோதிடம் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரர். அக்ஷய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் இன்று ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். ஜாதகரன் கேள்வி: என் உடல்நிலை எப்போது சரியாகும்? என் வேலையில் உள்ள பிரச்சனை எப்போது தீரும் என்ற கேள்வி. ஜாதகனின் வயது 43 வயது 4 மாதம் 26 நாட்கள் ஆகின்றன. நம் லக்னாதிபதி நட்சத்திராதிபதி இந்த இருவர்களின் நிலைமையை கொண்டு ஜாதகரின் கேள்வி சரியா, அது எப்போது நடக்கும், அவர்கள் கேள்விக்கான தீர்வு என்ன என்பதை பற்றி நாம் மிகவும் எளிமையாக பதில் கூற முடியும். ஜாதகின் ஜென்ம லக்னம் சிம்மம், வயதின் அக்ஷய லக்னம் புராணம் 3 பாதம் தனுசு, லக்னாதிபதி குரு பத்தில் அமர்ந்திருக்கிறார். நட்சத்திராதிபதி சுக்கிரன் 3 இடத்தில். ஜாதகரின் கேள்வி சரியா என்பதை நாம் தீர்மானிப்பதற்கு லக்னாதிபதி 10 அமர்ந்திருப்பதும் நட்சத்திராதிபதி 6 அதிபதியான சுக்கிரன் 3 அமர்ந்திருப்பது ஜாதகரின் கேள்வி சரியாக உள்ளது என்பதை காட்டுகிறது. 10 இடம் என்பது வேலை சார்ந்த கேள்வி. நட்சத்திர அதிபதி 6 அதிபதி, 7 6 அதிபதி 3 இடத்தில் அமர்ந்திருப்பார். ஜாதகரின் நோய் 6 என்பது நோய் கடன் வம்பு வழக்கு. இவர் நோய் என்னுடைய உடல்நிலை எப்போது ஆரோக்கியம் மேம்படும் என்ற கேள்வி கேட்டதனால் இது இருவருமே 6-8 அமர்ந்திருப்பது குருவும் சுக்கிரனும் 6-8 அமர்ந்திருப்பது ஜாதகரும் அவருடைய உடல்நிலையும் தர்சமயம் சரியில்லை என்பது இந்த கேள்வியில் பிரதிபலிக்கிறது. இது எப்போது சரியாகும் என்ற கேள்வி. தர்சமயம் 3 பாதம் பூராடம் சென்று கொண்டிருக்கிறது. சுக்கர பகவான் 6 அதிபதியை, அவர் 10 இடத்துக்கு 6 அமர்ந்திருப்பது பிரச்சனைக்குரிய வேலையை பிரச்சனைக்குரியதாக கடந்த 3 வருடத்துக்கு மேண்டாக சென்று கொண்டிருக்கிறது. 4 பாதம் முடியும் போது இவருக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் எல்லாம் வேலை சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்பது உறுதியாக கூறலாம். அடுத்து உத்திராடம் 1 பாதம் சூரியன் 7 இருக்கிறார். 12 அதிபதி, வேலை மாற்றம் ஏதாவது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. லக்னம் மகர லக்னம் செல்லும்போது இது வேலை மாற்றம் உறுதியாக நடக்கும் என்பதை நாம் கூறலாம். ஜாதகர் நோய் என்ன நோய் என்று பார்க்கும்போது 6 புதன், 6 அதிபதியுடன் புதன் சேர்ந்திருப்பது நரம்பு சம்பந்தமான பிரச்சனையும், 10 குரு அமர்ந்திருப்பதால் மூட்டு மூட்டு நரம்புகள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை உண்டு என்றும், 7 இடத்தை லக்னாதிபதி குருவை சூரியன் செவ்வாய் இருவரும் பார்ப்பது. செவ்வாய் என்பது இரத்தம், சூரியன் என்பது உஷ்ணம். செவ்வாயும் சூரியனும் பார்ப்பதால் அதிக உஷ்ணம் காரணமாக நரம்புகள் வழியாக ரத்தம் செல்வது, மூட்டுக்கு ரத்தம் செல்லும் பாதையில் தடை இருப்பதால் ஜாதகருக்கு மூட்டு சம்பந்தமான வியாதி இருக்கிறதா என்று கேட்டதற்கு ஆமாம் என்று கூறினார். இது எளிதில் தீர்க்கக்கூடிய பிரச்சனையை தான் மருந்து மாத்திரை, இயற்கை மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வதன் மூலம், உணவு முறையை மாற்றி அமைப்பதன் மூலம் சரி செய்து கொள்ள முடியும் என்பதை கூறினோம். அக்ஷய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில்
ஜாதகர் கேளும் கேள்வி, அந்த கேள்விக்கான பதில், இதை மிகவும் எளிமையாக கூற முடியும் வகையில் வடிவமைத்து கொடுத்த குருஜி ஸ்ரீ பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு என் மனம் சார்ந்த என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் ஒவ்வொரு மாதமும் நடக்கும் அடிப்படை ஜோதிட வகுப்பு 15 நாட்களில் நடக்கும் ஆன்லைன் ஜூன் வகுப்பில் பதிவு செய்து படித்து பயன்பெறலாம் என்று கூறிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.